அன்னைக்கு நான் சொன்னேன்ல ஒரு பையன் எனக்கு சமயத்துல ஹெல்ப் பண்ணா அவனுக்கு ஒரு ரேடியோ பிரசன்ட் பண்ணணும்னு இந்த வாங்கிக்கடா தம்பி வச்சுக்கோ வீட்டுல போய் கேட்டுக்கோ என்ன தம்பி சரிக்கா திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னே தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னே தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே பொய்மொழி பேசி பலர் பெண் கொள்ள வந்திடுவார் நல்ல விலை பேசுவார் நாளுக்கு மது பெற்றோர்கள் நல்ல விலை பேசுவார் நாளுக்கு மது பெற்றோர்கள் திருமணமாகாத பெண்ணே உன்னிலை தன்னை தீர்மானம் செய்திடு கண்ணே திருமணமாகாத பெண்ணே ஆகாத பெண்ணுக்கு தேவையான உபதேசம் இல்லையாப்பா ஆனா எனக்கு ஒண்ணும் இந்த உபதேசம் எல்லாம் தேவையில்லை ஏம்மா அருமையான அப்பா நீங்க இருக்கும்போது என் இஷ்டத்துக்கு விரோதமா என்னப்பா நடக்க போகுது அப்பா ஆர்லிக் சாப்பிடுறீங்களா வேண்டாமா ஓவன் சாத்துக்குடி பிழிஞ்சு தட்டுமாப்பா எனக்கு வேண்டாமா ஏப்பா அந்த கோட்டு தச்ச எவ்வளவு நாளாச்சு ஏன் அதை போட்டுக்க மாட்டேங்கிறீங்க குளிர் அடிச்சா தானே போட்டுக்கணும் இப்ப எதுக்கம்மா இல்லப்பா நீங்க இப்பதான் அதை போட்டுக்கணும் ஏந்திரிங்கப்பா இந்தாங்க போடுங்க இந்த ஆஹா இப்பதான் எங்க அப்பா ஜோரா இருக்காரு ராணி நீ என்ன உற்சாகப்படுத்துறத பார்த்தா எனக்கு என்னமோ சந்தேகமா இல்ல இருக்கு என்னப்பா ஒண்ணும் இல்ல நீ சிரிச்சா இருக்கும்போது ஏதாவது டிராமா சினிமாக்கு போகணும்னா இப்படித்தான் என்கிட்ட வந்து ஒரே குஷியா இருப்பேன் அது மாதிரி இப்ப ஏதாவது போங்கப்பா கோச்சிக்காதேம்மா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சது கூட கேட்க போறதில்ல என்னம்மா அது கேளு சும்மா கேளம்மா என்ன வேணும் அப்பா ஏன்பா இப்போ ரேடியோவில் பாட்டு கேட்டோமே அது மாதிரி பெண்களே அவங்க வாழ்க்கையை நிச்சயப்படுத்திக்கிறது நல்லதுதானே ஆமா அதுக்கு என்ன உங்க மகனும் அப்படி நிச்சயப்படுத்திக்கிட்டா கோபிக்க மாட்டீங்களே என்னம்மா சொன்ன ஒண்ணும் இல்லை நீங்க கண் தெரியாத காலத்துல வரன் தேட கஷ்டப்படணுமே நானே ஒரு நல்ல வரனே என்ன கடவுளே இது விளையாடி விட்டதா ராணி கடைசியில் நீ மோசம் போய்விட்டாயா
இல்லையப்பா, மோசம் போகவில்லை. என் உள்ளத்தில் குடியிருப்பவர் உங்களுக்கு பிடித்தமான உத்தமர். ஏமாந்து விட்டேன், நான் ஏமாந்து போய்விட்டேன். நான் எதிர்பார்க்காதபடி வந்து சேர்ந்து விட்டது. அப்பா, நீங்கள் நினைப்பது போல் ஒன்றுமில்லை. நேர்மையின் திரு உருவம் அவர். யார் அவர்? என் கடை முதலாளி. அவரா? அன்றைக்கு சன்மார்க்க செயலராக பேசினாரே அவரா? அந்த பெரிய மனிதன் பேருதான் சமரசமா? என்னை மன்னித்து விடுங்கள், அவர் இல்லை. உங்களிடம் நான் இதுவரை ஒழித்து வைத்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ளுங்கள் அப்பா. உண்மையில் என் கடை முதலாளி ராஜா என்ற ஒரு இளைஞர். ராணி, அம்மா ராணி, நான் எதற்காக இத்தனை நாள் பயந்தேனோ அது நடந்தே விட்டது. அப்பா, அணைக்கட்டு வெள்ளத்திலே மிதந்து விட்டது. பாதுகாப்பு வேறு பருவக்காற்றிலே பறந்து விட்டது. நான் என்னப்பா தவறு செய்து விட்டேன்? கல்யாணம் செய்து கொள்ள நினைத்தது தவறா அப்பா? அது எப்படி தவறாக முடியும்? உன்னை எப்படி நினைக்க விட்டது? என் தவறு இல்லவா? ஏனப்பா மூடி மூடி பேசுகிறீர்கள்? மனதை திறந்து சொல்லுங்கள் அப்பா. நான் செய்தது தவறுதானா? மனதை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் பெட்டியை திறந்தாலே போதும். அந்த பெட்டியை தர. போம்மா. திறந்தையாமா. அந்த பெட்டிக்குள்ளேயே ஒரு சின்ன பெட்டி இருக்கும். அதை எடு. இதோ என்னடே ஏன் கொடுக்கிறேன்? என் செல்வ மகளே, நீயே திறந்து பார். என்னப்பா இது? யார் இந்த குழந்தைகள் கழுத்திலே மாலை போட்டுக்கொண்டு? கல்யாணம் அம்மா, கல்யாணம். அதில் இருக்கிற ஆண் குழந்தை தான் உன் அத்தான் பாஸ்கரன். குழந்தையிலேயே செத்துட்டார்னு சொல்லுவீங்களே அவராப்பா? ஆமாம், பாலிய விவாகம் முடிந்த பிறகுதான் பாஸ்கரன் செத்தான். பக்கத்தில் இருக்கிற பெண் குழந்தை யாருன்னு தெரியறதா? யாரப்பா? தெரியலையா? நீதான் அப்பா. பின்னோக்கி வளர்ந்த என் ஆசைக்கோட்டை ஒரு நொடியில் தகர்த்து தூளாக்கி விட்டீர்களே அப்பா. அரும்பு பிராயத்திலே என் வாழ்வை அழித்து விட்டு சாரற்ற சக்கையாக இந்த தடலத்தை ஏனப்பா உலவ விட்டீர்கள்? அரியா பருவத்திலே கல்யாணம், தாலி கட்டியவன் இறந்து போன நேரத்தில் நான் தவழ்ந்து கொண்டிருந்தேன். அதற்கு தண்டனை இப்போதா? சரிதானா அப்பா இந்த தீர்ப்பு? போதும் ராணி, என் மனதை குழப்பாதே. எப்படியோ பழி வந்து சேர்ந்து விட்டது என் குடும்பத்துக்கு. இனி ஜென்ம ஜென்மத்துக்கும் இந்த பழி மாறாது. இந்த அப்பன் உனக்கு வேண்டுமானால் உன் மனதில் உள்ள கல்யாண ஆசையை விட்டுவிட்டு விட்டுவிட்டு தன்னி பெண்ணாகவே வாழ். அப்படியானா என் காதல் கனவுதானோ? நீ விதவை என்று தெரிந்தால் நீ யாரை காதலிக்கிறாயோ அவன் கூட வந்த வெறுத்து விடுவான். வெறுக்க மாட்டாரப்பா, நீங்கள் சம்மதித்தால் போதும். என் செவன் கூட சம்மதிக்காது. நீ விதவையா? இல்லை, இல்லவே இல்லை. ராணி விதவை இல்லை. அந்த வைர நிலவுக்கு களங்கம் கற்பித்து என் வாழ்க்கையிலே மண்ணை தூவாதே பாபு. ராணி முகராத முல்லை, கரம்படாத ரோஜா, அவளுக்கு நீயே ராஜா என்றெல்லாம் வர்ணஜால வார்த்தைகளை கொட்டி உன்னான உன்னுடைய எதிர்காலத்தை நச்சுப்புகையாக மாற்றிவிட வேண்டும் என்ற நாச எண்ணம் எனக்கு கிடையாது நண்பனே. தேவர் மூவரும் அறிய சொல்லுகிறேன், தீயின் நாக்குகளை தேன்மலரின் செவ்விதழ்கள் என்று நம்பி ஏமாறாதே. என்னடா ஏதோ நாடகத்திலே பேசிய வசனங்களை திருப்பி ஒப்புவிக்கிறானே என்றும் கருதாதே. தோழமையின் உணர்ச்சியிலே ஊற்றெடுத்து வெளிக்கிளம்பும் உண்மைகள் அப்பா இவைகள். போதும் பாபு, போதும். தண்டலிலே தெரிந்து கொண்டிருக்கும் எங்கள் சித்திப்பான நினைவுகளை அழித்து விடாதே பாபு. எனக்கென்ன எப்படியோ போ. அவள் ஒரு கைம்பெண், தசங்கிய மலர் என்கிறேன் நான். கருவண்டின் காதலை என்னுடைய குரல் விடாவிட்டால் அதற்கு நான் என்னப்பா செய்ய முடியும் பாபு? ராணி விதவியாகத்தான் இருக்கட்டுமே, அதனால் என்ன? பொன்மணியும் பூக்கொத்தும் போய்விடலாம். என் கண்மணியின் இளமைதனை
இருதயத்தை விதவை கோலம் விழுங்கியதுண்டோ? அப்படியானால் உன் மனம் மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது பாபு. ஆமா, மறுமணத்திற்கு சம்மதிக்கிறது. உன்னுடைய உறுதியை பாராட்டுகிறேன் தோழனை. ஆனால் ஒன்று, அந்த ராணியின் மேல் எனக்கு என்ன தெரியுமா கோபம்? தான் ஒரு விதவை என்பதை இத்தனை நாட்களாக உன்னிடம் சொல்லாமல் மறைத்து வந்திருக்கிறாளே, அவள் எவ்வளவு பெரிய வித்தாரக்கள்ளியாக இருக்க வேண்டும்! ஆமா, ஆனால் பாபு, அவள் உண்மையிலேயே விதவையாக இருந்தால் தானே என்னிடம் முன்கூட்டியே சொல்லியிருப்பாள். சரிதான் போ, ஏதாலும் மறுபடியும் முறுக்க மரம் ஏறிய கதைதான் உன் கதை. எனக்கு என்ன வந்தது? நீயே கேள் அந்த பசப்புக்காரி ராணியிடம், அப்போது புரிந்துவிடும் அந்த பத்தினியின் பகல் வேஷம் எல்லாம். பாபு, நிதானமாக பேசு. உனக்கும் எனக்கும் மீண்டும் ஏற்பட்டிருக்கும் நட்பும் ஆண்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் இதை போன்ற கலகத்தம்புராக்களை மீட்டிக் கொண்டிருக்காது. ஏன் ராணி வாட்டமா இருக்கிற? ஒன்று ராணி, இன்று உன்னிடம் ஒரு செய்தி கேட்கப் போகிறேன். அதற்கு நீ கோபப்படாமல் பதில் சொல்ல வேண்டும், தெரியுமா? கேளுங்கள். ஆமாம், இந்த மலரை உன் தலையிலே சூட்டிக்கொள். வேண்டாம். ஏன்? பூ என்றால் உனக்கு பிடிப்பதில்லையா? நானும் இத்தனை நாளாக பார்க்கிறேன், உன் தலையிலே நீ பூச்சூட்டிக் கொள்வதில்லை. ஏன்? சரி, பூ வேண்டாம், பொட்டாவது வைத்துக் கொள். நெற்றியை காட்டு, ஜவ்வாது பொட்டு. வேண்டாம், எனக்கு ஏன் இந்த அழகம்? என்ன ராணி விதவை மாதிரி எல்லாவற்றையும் வேண்டாம் வேண்டாம் என்கிறாய்? கோபமா ராணி நான் கேட்டதும்? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் கேட்டேன். விளையாட்டுத்தான், விளையாட்டு பருவத்திலே நடைபெற்ற கல்யாண விளையாட்டுத்தான். அந்த விளையாட்டின் விளைவுதான் இதோ இந்த ராணியின் விதவை கோலம். இனியும் மூடி வைத்து பயனல்ல, மூளையாகிவிட்டது என் வாழ்க்கை. முள்வேலி போட்டு மூளைக்கு அனுப்பிவிட்டது இவ்வுலகம் என்று பட்டதிலா கட்டி கரும்பு என்பீர்களே? உங்கள் ராணி ஒரு பட்டமரம். பட்டமரம் குளிர்க்காது, கெட்டபால் சுவைக்காது. ராஜா, இப்போதாவது பாபுவின் பேச்சிலே ஒளிந்து கிடக்கும் பச்சை உண்மை புலப்படுகிறதா? விதவை என் ராணி, விதவை ராணி, இதை ஏன் இத்தனை நாட்களாக என்னிடம் சொல்லவில்லை? இது ஒரு கேள்வியா? ஏமாறுகிறவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுகிறவர்களுக்கு லாபம் தானே? இப்போது நீ கண்டுபிடித்து விட்டாள். அவளும் தண்ணீர் பானத்தை பிரயோகிக்க தொடங்கிவிட்டாள். நீலக்கண்ணீருக்கு இழகிவிடும் நஞ்சம் எனக்கு கிடையாது பாபு. அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். மோவா அருந்து தாவாச்சிருமா என்றெல்லாம் அழைக்கப்பட்ட பருவத்திலே என் கழுத்திலே மாங்கல்ய கயிறு பிடைக்கப்பட்டதா? நான் மாங்கல்யம் இழந்த மங்கை என்று எனக்கே இன்றுதான் தெரியும். அப்படியானால் இத்தனை நாட்களாக ஏன் என் கூந்தலிலே மலரில்லை, நெற்றியிலே பொத்தில்லை? இவ்வளவு பெரிய உண்மையை மறைத்து என் இருதயத்தை திருடிக் கொண்ட நீ வேறு என்னதான் செய்ய மாட்டாய்? கொலை கூட செய்வாய். ஐயோ, என் பேச்சை நம்புங்கள், நான் சொல்வதை கேளுங்கள். கேட்டது போதும், விடு என்னை. தாலி இழந்தவள் என்பதற்காகவா எனக்கு இந்த தண்டனை? விழுந்து போன சமுதாயத்திற்கு விழிப்பூட்டி திசையொடிந்த தேசத்தில் வன்மையூட்டி நாட்டை மறுபலத்தில் ஜோலையாக்கும் பணிபுரியும் படையில் ஒரு வீரரான் நீங்கள். விதவை என்றதும் என் விழி நீரை கூட ஏழதும் புரியும் அளவுக்கு அவ்வளவு கல்லாகவா உங்கள் நெஞ்சம் மாறிவிட்டது? என்னை பாருங்கள், இந்த பருவக்கொடி வாழும் விதவை கட்டுப்பாடனும் சூறாவளியிலே சிக்கி சீரழியத்தான் வேண்டுமா? சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். நீ தாலி இழந்தவள் என்பதை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை. ஆனால் இத்தனை நாள் இந்த விஷயத்தை என்னிடம் மறைத்து என்னை ஏமாற்றி இருக்கிறாய் பார், அதை யாராலும் மன்னிக்க முடியாது. நான் மறைக்கவில்லை, மறைக்கவே இல்லை. என்னிடம் தான் மறைத்து விட்டார்கள் மகா பாவி. இதை கழுங்கள், இதை கழுங்கள். Thank you.
அழிந்து போவதை நான் அனுமதிக்க மாட்டேன். அவன் கடந்து பெற்ற என் தங்க விக்கிரகமே, உன் பட்டு பாதங்களை தொட்டுக் கொண்டு இதோ நான் இருக்கிறேன். நீ இளம் விதவையாக மட்டுமல்ல, இன்றைக்குத்தான் விவாகரத்து செய்துவிட்டு நீதிமன்றத்தில் இருந்து இப்போதுதான் நேரே இங்கே வருகிறாய் என்றாலும் ஏற்றுக்கொள்ள நான் தயங்க மாட்டேன். பாபு, உளறிக்கொண்டே இருக்காதே. உதைத்தாலும் அடைத்தாலும் இந்த உள்ளம் என் ராஜா ஒருவருக்கு மட்டுமே இடமளிக்கும். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். இந்த சொந்தத்தை அவர் மறுத்தார், ராணி உலக பந்தத்தையே அறுத்துக் கொள்வாளே தவிர உன் போன்ற தீப்பந்தங்களில் விழுந்து சாகும் விட்டில் பூச்சி ஆக மாட்டார். ராஜாவே பிறக்காமல் இருந்தால் என்ன செய்வாய்? அப்படி ஏன் கற்பனை செய்கிறாய்? நானே பிறக்காமல் இருந்திருந்தால் நீ என்ன செய்வாயோ அதற்கே இப்போது. ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். ராணி ராஜாவுக்குத்தான் சொந்தம். நான் அடிக்கும் துருப்பு சீட்டிலே அந்த ராஜாவை வெட்டுப்பட்டு விட்டால். ராணி, யாரே? ராணி இல்ல, ராணி இல்ல. நீங்க யாரு? நான் தான் ராஜா. ராஜா? ஹலோ பாவி, என் குடும்பத்தை கிட்ட தோகை நீதானா? என் மகனோட மனதை கழித்து அவளை பாவாத்தம் ஆக்கிட்டியே பாவி. ஐயா பெரியவரே, என்னுடைய குற்றம் எதுவும் இல்லை. அவா குற்றம் எல்லாம் என்னதான்? ஏழைக்கு உதவி செய்யறது போல் நடித்து ஒரு அப்பாவி பிள்ளை ஏமாத்தி சத்தமான சம்பிரதாயத்தை அழித்து விட்டையே குலகாரன் தோகி குலகா. பெரியவரே கொஞ்சம் பொறுமையோடு பேசுங்கள். உண்மையை தெரிந்து கொள்ளத்தான் நான் இங்கு வந்தேன். உண்மை எல்லாம் உண்மை. ராணியை விடாதே, அவளை குறித்து கிக்கார பொருள் இதான் நீ தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. போ, என் பிள்ளைக்காக போயிடு போ. ராஜா கூட நான் ஏன் சேர்ந்தேங்கிறது உனக்கு இப்ப புரியாது. ஆமா ஆமா, பெரிய ரகசியம். போங்க உங்க வேலையை பார்த்துக்கிட்டு. ஏன் தங்க அப்படி கோபிச்சுக்கிற? உனக்காக வைரம் கொண்டாந்து இருக்கிறேன். ஏன் சாப்பிட்டு சாகவா? சாக வேண்டியது நீ நானும் அல்ல, சாக்ரட்டிஸ். சாக்ரட்டிஸ் அவன் தான் சாக வேண்டும். சாக்ரட்டிஸ் செத்துத்தான் ரொம்ப நாள் ஆச்சே. இல்லை கீதா, இப்போது ஒரு சாக்ரட்டிஸ் சாக போகிறார். என்ன? ஆமாம், அடுத்துக்கடுக்கு அத்தியாயம் ஆரம்பமாகி விட்டது. நாடகத்திலே விஷம் குடித்து சாகும் சாக்ரட்டிஸ் நாடகம் முடிந்த பிறகும் எழுந்திருக்கவே மாட்டான். அவனுடைய வாழ்க்கை நாடகமும் ஒரு வழியாக முடிந்தே விடும். யாரு? ராஜாவியா? ஐயோ அதெல்லாம் கூடாது, அநியாயம், பெரிய பாவம். பாவத்தை பார்த்தால் நமக்கு பரவசமான வாழ்வு கிடைக்காது, பகைவன் ஒழிந்தான் என்ற நிம்மதியும் பிறக்காது. இந்த விஷயத்தை பற்றி நீ யாரிடமும் சொல்லிவிடாதே. நாம் இருவரும் சேர்ந்துதான் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். சார், சார், டைம் ஆயிடுச்சு, பத்து பேர் விடுக்க சொல்லாமா? என்ன
விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா தண்ணி ஊத்தி கொடுக்கலாமா? விஷம் கொடுக்கிற சீன்ல கோப்பையில பால் ஊத்தி கொடுக்கலாமா இல்ல தண்ணி ஊத்தி கொடுக்கலாமான்னு கேக்குறேன். அடாடாடாடாடா, ஏன் பையன் உயிரை எடுக்கிறீங்க? பாலு வேணாம் தண்ணி வேணாம், எவனாவது கொஞ்சம் உண்மையான விஷத்தை ஊத்தி கொடுங்க, செத்து தொலைக்கிறேன். விதவை என்ற சொல்லை விட விஷம் என்ற சொல் சுவையாக இருக்கிறது. இந்த வையகத்தில் வாழ முடியாத நிலை பெற்ற பெண்ணொருக்கு இது போன்ற முடிவை தேர்ந்தெடுத்தது தாங்கள் குற்றமென கருத மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். இப்படி அன்புள்ள ராணி. என்னம்மா இது, நாடகத்துக்கு வராம? பாப்பா கரண் நல்ல சமயத்தில் வந்த இந்த கடிதங்களை கொண்டு வந்து ராஜாவிடமும் சமரசத்திடமும் கொடுத்து விடு. நீங்க நாடகத்துக்கு வரலையா? வாங்கம்மா, அருமையா இருக்கு நாடகம். உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிவாய், கிரேக்கத்தின் கீர்த்தி புவனம் அறியாததல்ல, அதற்காக இங்கே விழுந்திருக்கும் கீறல்களை வரைத்திட முயல்வது புண்ணுக்கு புணுகு தடவும் வேலையை போன்றது. அதனால் தான் தோழர்களே சிந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள் என்று சிறந்தாழ்த்தி உங்களை அழைக்கிறேன். அறிவு, அறிவு அகிலத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் அதை தேடி பெறுவதற்காக உங்களை அழைக்கிறேன். உண்மையே நீ அறிவாய், இந்த உபதேசத்தின் உண்மைகளை உணர்வதற்காகத்தான் என் உயிரினும் இனியவர்களே உங்களை எல்லாம் அழைக்கிறேன். ஏத்தமிகு ஏதன்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, நாட்டமெடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமழ்விக்க இதோ சாக்ரட்டீஸ் அழைக்கிறேன். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். வீரம் விலை போகாது விவேகம் துணைக்கு வராவிட்டால், தீட்டிய வாழும் செலவெடுத்த தோள்களிலே தூக்கிய ஈட்டி மாத்திரம் போதாது வீரர்களே. இதோ நான் தரும் அறிவாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். அறிவாயுதம், அறிவாயுதம் அகிலத்தின் அணையாத ஜோதி. அறிவாயுதமாம் அனைத்துலகம் அடிபணியும் அஸ்திரமா, குமுறும் எரிமலை கொந்தளிக்கும் கடல் அவைகளை விட பயங்கரமானவன் சாக்ரட்டீஸ். அவன் தரும் அறிவாயுதம் கிரேக்கத்திலே தயாராகுமானால் நாமெல்லாம் தலை தூக்கவே முடியாது. அனைட்டர் என்ன சொல்லுகிறீர்? நாம் கீரிய கோட்டை தாண்டாத கிரேக்க மக்களுக்கு அந்த கிழவன் அறிவுக்கண் வழங்குவதற்கு அவனை நாம் அழித்து விட வேண்டும். ஆமாம், அதுதான் சரி. பாக்கதி, நீ கைது செய்யப்படுகிறாய். பாக்கதி நாட்டிலே நடமாடக்கூடாத ஒரு ஆத்மா, ஜனநாயக அரசாங்கத்தை குறை கூறும் அந்த ஜந்து உடல் முழுது விஷம் கொண்டது,